everyone, welcome back to Third Eye Reports. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட படம் வந்து அன்பிற்கினியால். இந்த படம் வந்து ஏற்கனவே 2019ல மலையாள மூவி வந்து ஹெலனில் படம் வந்து ரீமேக் ஆயிருக்கு இந்த படம். இந்த படத்தை வந்து டைரக்டர் கோகுல் எடுத்திருக்காரு. இவர் ஏற்கனவே இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராவும் காஷ்மீரா படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் மாதிரி தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட சாங் வந்து ஒரு டைட்டில் சாங்ல வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த பாண்டிங் எப்படின்றத நம்ம காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டில் வந்து ஒரு எறும்பு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஃப்ரீசர்ல போய் மாட்டிக்குது. அதுலேருந்து அந்த எறும்பு எப்படி வெளியில வருது அப்படின்றத அந்த டைட்டில காமிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிய வருது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்துல வந்து அருண் பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் வந்து நடிச்சிருக்காங்க. அருண் பாண்டியன் வந்து அப்பாவா சிவம் என்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. கீர்த்தி பாண்டியன் வந்து அன்புக்கினியான்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணிருக்கிறாரு பிரவீன் ராஜா. இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி தெரியாமலே ரொம்ப அழகாவும் அவரும் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து கதை என்னன்னு பார்த்தோம்னா, அன்பிற்கிளியன் வந்து கனடா போகிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே த்ரூ ஆயிடுது. அவங்க வந்து நர்சிங்காக அவங்க கனடா போகிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஹைதராபாத்ல ஜாப் கிடச்சதுனால செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நைட் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணும்போது ஹெல்மெட் இல்லாத காரணத்தினால போலீஸ்கிட்டே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டும் போது அவங்க அப்பாவுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்களும் கூப்பிடுறாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டின் பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து பார்ட் டைம் ஜாபுக்காக அவங்க ஒரு சிக்கன் ஹப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த நைட்டு வந்து அவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு வராததுனால இவருக்கு வந்து பயம் வந்துடுது சிவம்க்கு. என்ன நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையே, பாய் ஃப்ரெண்டோட எங்கேயாச்சும் போயிட்டாலும் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தேகப்பட்டு பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சு போலீஸ்க்குமே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவரும் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கும் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஸோ இவங்க அப்பாவும் பாய் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து தேடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு வந்து எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ஹப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து இவங்க எப்படி வெளியில் வராங்க அப்படின்றத இந்த படத்தோடைய கதையே. அவங்க எப்படி உள்ள சர்வைவ் பண்ணுறாங்க, அந்த அந்த ஐஸ் ரூம்லேருந்து அவங்க எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க, வெளியிலேருந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறதுக்காக வராங்க அப்படின்றத இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஒரு ரீமேக் படம் மாதிரி தெரியாத மாதிரியே கோகுல் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஒரிஜினலாக மலையாளத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜாவித். இவர் டோட்டலாக இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப மெலோடியஸாகவே இருக்குது. இந்த படத்துலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் கூட இந்த சாங்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே நம்ம ஹார்ட் டச்சிங்காகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பிஜிஎம் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காரு. அந்த மூவியில் அப்படியே போகிற மாதிரியாகவே இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிஜிஎம்ஸ் அவர் நல்லபடியாகவே கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லணும். இந்த படத்தோட சினிமா ஆட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தோம்னா மகேஷ். இவர் வந்து அந்த மாலாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸ் யாராவது நடிச்சிருக்காங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ, கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் இந்த கோகுல் டைரக்டர் வந்து ஒரு சின்ன பிரச்சனராக இந்த படத்தில் அவர் வந்திருக்காரு. ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கீர்த்தி பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த மாலில் இருக்கிற செக்யூரிட்டி தான். இவர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு வயசான, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு வயசான செக்யூரிட்டி எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டியும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக, இந்த படம் வந்து ரீமேக் படம் மாதிரி தெரியாமல் ரொம்ப கேஷுவலாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் மனசில் தொடர மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது கூட இது உங்களுக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த ரிவ்யூக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்தடையும்.